ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ், நான் உங்கள் சோழராஜன். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரு செம ஹிட்டாக போயிட்டுருக்கிற ஒரு டாபிக் தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷின்சன் அப்படின்ற ஒரு கேரக்டர் கொண்ட ஒரு காமிக்ஸ் தொடர் வந்து, கார்ட்டூன் தொடர் வந்து டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்குது. பல சிறுவர்கள் அதுக்கு ரசிகர்களாக இருக்கிறாங்க. இது வந்து உருவான கதை, உருவான ஊர், இதோடைய பரிணாம வளர்ச்சி, இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பல இல்லை குழந்தைகளுக்கான பல தொடர்கள் டிவியில் ஓடிட்டுருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோரா புஜ்ஜி, அப்புறம் வந்து வருத்தப்படாத காடை சங்கம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் என்னது, இன்னும் நிறைய தொடர்கள் போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷின்சனும் ஒன்று. இந்த ஷின்சனோட வசனங்கள்லாம் ரொம்பவே பிரபலம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. இதோட வரலாறு பார்த்திங்கன்னா, இப்போ தானே இப்படி இருக்குது. இதோட வரலாறு வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆரிஜின் வந்து ஜப்பான், இதோடைய தாய்நாடு ஜப்பான். 19வது நூற்றாண்டில் இந்த ஜப்பானில் வந்து காமிக்ஸ், நம்ம ஊரில் எப்படி கன்னித்தீவு படிக்கிறோமோ, நியூஸ் பேப்பர் தினத்தந்தியில் வந்து கன்னித்தீவு எப்படி முடியாத தொடர் கதையாக இருக்கோ, அந்த மாதிரி அந்த ஊர்களில் மாங்கா அப்படின்னு சொல்லி காமிக்ஸ் தொடர்கள் வந்து படிக்கிற பழக்கம் அந்த ஊர் மக்கள். அப்படி வந்து இந்த மாங்கான்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, படங்கள்னு அர்த்தமாக. அந்த ஊர் ஜப்பானிய மொழியில் மாங்கானா படங்கள். அப்போ வந்து படங்கள் கொண்ட ஒரு காமிக்ஸ் வந்து மாங்கா காமிக்ஸ்னு பேர். படங்களை வந்து தொடர்ச்சியாக படங்கள் மூலயமாக கதை சொல்வது மாங்கா காமிக்ஸ். இப்படி இந்த மாங்கா காமிக்ஸ் வந்து ஹிட்டாக போயிட்டே, பல விதமான ஆக்ஷன், அப்புறம் வந்து ரொமான்ஸு, காமெடி, இதெல்லாம் கலந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அந்த மாங்கா காமிக்ஸ். அப்படி வரும்போது நல்ல அந்த ஊர்களில் பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது 1990 யூத்துன்னு ஒரு மேகசீனில் வந்துட்டு, அந்த மேகசீனில் கார்ட்டூனிஸ்டாக ஒருத்தர் ஒர்க் பண்ணுறார், யோஷிடோ அப்படின்னு சொல்லி, யூஷி யோஷிடோ அவர் பேர். அவர் வந்து ஒரு கார்ட்டூனிஸ்டாக இருக்கார். அவர் வந்து ஒரு ஷின்சன் அப்படின்ற ஒரு கேரக்டரை உருவாக்குறாரு, ஒரு காமிக்ஸை உருவாக்குறாரு அந்த பையனை மையமாக வச்சு. இது அவருடைய நீண்ட நாளைய ஆசை, கற்பனை கதாபாத்திரம், அவருடைய கற்பனை கதாபாத்திரம் இது. அவர் வந்து இந்த சமுதாயத்தில் என்னென்னலாம் பல விஷயங்களை விழிப்படைய வைக்கணும், நிறைய கேள்விகளை கேட்டு சமுதாயத்தில் நிறைய விஷயங்களை அவங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த காமிக்ஸை உருவாக்குனார். ஆனால் இதோட நோக்கமே வேறையாக போயிடுச்சு. இப்போ வந்து இந்த காமிக்ஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டு இருந்தவொடனே இது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டிவி தொடராக மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 92 வந்து டிவி தொடராக மாற்றுறாங்க. அப்போ வந்து 92 ஏப்ரலில் வந்து முதல் ஷின்சன் அப்படின்னு சொல்லி, அது முழு பேர், ஷின்சனோட முழு பேர் வந்து கிரேயான் ஷின்சன் அப்படின்ற அந்த பேரில் ஃபஸ்ட்டு எபிசோடு வெளியாகுது. அப்படியே போகுது, மீடியமாக போகுது. டிஆர்பி ரேட்டிங் ஏறலை, வெறும் 4% தான் இருந்தது. இவங்க அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ச்சியாக எபிசோடுகளை வெளியிட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10 மாதத்துலேயே டிஆர்பி ரேட்டிங் வந்து 20% வந்துடுச்சு. 4-20% வெறும் 10 மாதத்துலேயே வந்துடுச்சு. இப்படி ஒரு ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆனது எந்த ஒரு காமிக் தொடருக்கும் இல்லை, எந்த ஒரு கார்ட்டூன் தொடருக்கும் இந்த மாதிரி வந்ததில்லை. இதுக்கு தான் இப்படி வந்திருக்குன்றது ரொம்பவே பிரபலமாயிடுச்சு. பட்டி தொட்டி எங்கும் பரவிடுச்சு இந்த கார்ட்டூன் வீடியோ. உடனே சும்மா இருப்பாங்களா, மேகசீன்லேருந்து டிவி சீரியலுக்கு வந்தது. இப்போ டிவி சீரியல்லேருந்து சினிமா பக்கம் போக ஆரம்பிச்சிச்சு. உடனே சினிமா தயாரிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எப்படி, அனிமேஷன் மூவி, இதை வச்சு ஒரு அனிமேஷன் மூவி எடுத்தாங்க. செம ஹிட்டு. அதுக்கப்புறம் பல மொழிகளில், ஒரு 30க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 45 நாடுகளுக்கு மேலே இந்த தொடர்கள் ஒளிபரப்ப ஆரம்பிச்சுது. அப்படியே இது உலகெங்கும் பரவி ரொம்பவே, இதுக்கு வந்து மொழி எதுவும் வித்தியாசம் கிடையாது இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கு, குழந்தைங்க கார்ட்டூனுக்கு மொழியெலாம் ஒரு தடை கிடையாது. அதனால் எல்லா நாடுகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு, பிரபலம் அடைஞ்சது, உலகெங்கும் பிரபலம் அடைஞ்சது. பல நாடுகளில் இந்த தொடர்களும் இந்த படங்களும் ஒளிபரப்பாயிடுச்சு. அப்போ புகழோட உச்சத்துக்கே இந்த ஷின்சன் வந்து போயிடுச்சு. 96 வந்து இந்தியாவுக்கு இந்த கார்ட்டூன் வீடியோ வந்து இந்தியாவில் வருது, இந்தியாவில் ஒளிபரப்பப்படுது. 3 மொழிகளில் ஒளிபரப்புகிறாங்க.
ஒன்று வந்து தமிழ் தெலுங்கு இன்னொன்று வந்து ஹிந்தி. நல்லா போயிட்டு இருந்துச்சு. அது தமிழில் வசனங்கள் அமைதி அமைதி அமைதியோ அமைதி அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அந்த வசனங்கள் வந்து செமஹிட்டு, அமைதி அமைதி அமைதியோ அமைதி அப்படின்ற மாதிரி அந்த டைலாக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்துச்சான். ஆனால் சின்ன பிள்ளைங்க வரவேற்ற அளவுக்கு பெற்றோர்கள் இதை வரவேற்கலை. காரணம் என்னன்னா, இந்த காமிக் தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே அந்த பையன் கேட்குற கேள்வி தான். அந்த சின்ன பையன் ஷின்சன் என்ற பையன் ரொம்ப கேள்வி கேட்பான். என்ன கேள்வி கேட்குறான்னா, இவரோட வயசுக்கு மீறின கேள்விகள், அது மட்டும் இல்லாமல் அடல்ஸ் ஓன்லி காட்சிகள், இந்த மாதிரி சில வல்கரான பேச்சுக்கள்லாம் அதில் வருது. இப்போ வந்து இதை வந்து பசங்களை பாதிக்குன்ற மாதிரி பெற்றோர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டு இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் விமர்சகர்களும் இதை எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. இதை தெரிஞ்ச உடனே இது வந்து ஜப்பான்லேயே அந்த நாட்டிலே இந்த பிரச்சனை உருவாயிடுச்சு. உருவான உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து சென்சார் பண்ணி ஒளிபரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதே பிரச்சனை தான் டப் செய்யப்பட்ட மற்ற நாடுகள்லையும் இதே பிரச்சனை வந்து போச்சு. அப்போ அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அதை சென்சார் பண்ணி மொழி மாற்றத்தில் வந்து நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒளிபரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி. இந்தியாவில் வந்து 1998 வந்து இதுக்கு தடை விதித்தாங்க. தடை விதித்தோடனே பல இந்த கார்ட்டூன் பார்க்குற விரும்பிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எதிர்ப்பு தெரிவித்தோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, சென்சார் பண்ணிட்டாங்க. எல்லா தொடர்களையும் சென்சார் பண்ணி ஆபாச வார்த்தைகள் ஆபாச காட்சிகள்லாம் நீக்கி திருப்பி ஒளிபரப்புக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இதுதான் விஷயம். ஆனால் இது வரைக்கும் ஒரு 950 எபிசோடுகளை கடந்து இந்த ஷின்சன் தொடர் வந்து ஓடிட்டுருக்குது. 25 படங்களை தாண்டி போயிடுச்சு. 25 படங்கள் முழுசாக 25 அனிமேஷன் படங்களாக உருவாக்கியிருக்குது. 30 மொழிகளில் டப் செய்யப்பட்டிருக்குது. 950 எபிசோடுகள் சீரியல் ஓடி இருக்குது. இத்தனையும் இதோட சாகசங்கள். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்குது ஜப்பான்லேயும் சரி. இதை உருவாக்கிய யோஷிடோ வந்து 2009 திடீர் மரணம் அடைந்து விட்டார். அவரோட மரணத்தில் சில சந்தேகம். அவர் வீட்டில், நான் அந்த மலை அவங்க ஊரில் அந்த மலை வரைக்கும் போயிட்டு வரேன், ட்ரெக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் திரும்பி வரல. போய் அவரை போய் பார்த்ததுக்கு அந்த இடத்துல ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்து கடந்துருக்காரு, இறந்து போய். இது தற்கொலை, ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து எதிர்பார்த்ததுக்காக தான், இந்த அவர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து நடக்கலை. சமூகத்துக்காக நிறைய விஷயங்கள் இந்த கார்ட்டூன் வழியாக சொல்லணும்னு எதிர்பார்த்தார், அது நடக்கலை, அது திசை மாறி போயிடுச்சுன்ற விரக்தியில் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு மர்மமும் அந்த யோஷிடாவோட மரணத்தில் நீடிக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் எபிசோடுகளை நிறுத்திட்டாங்க. 950 எபிசோட் போனதுக்கப்புறம் இவரோட மரணத்துக்கு அப்புறம் ஒரிஜினலாக போட்டுருந்த இந்த ஷின்சனோட எபிசோடை ஸ்டாப் பண்ணிவிட்டு சீசன் 2 பேரில் அவரோட உதவியாளர்களை வச்சு சீசன் 2 வந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் இந்த ஷின்சன்தோட வந்து ஜப்பானின் ஒரு காமிக்ஸ் ராஜாவாக வலம் வந்துட்டுருக்காங்க. இந்த ஷின்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குடும்பம், ஒரு அந்த இதோட கதை அம்சம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா அப்பா ஒரு தங்கச்சி, சோமாவாரின்னு ஒரு தங்கச்சி அவனுக்கு. இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஷின்சனும் சோமாவாரியும் தான் ஃபேமஸ். அதில் ஒரு நாய்க்குட்டி, இதுதாங்க அந்த குடும்பம். இவன் வீட்டையும் அந்த ஏரியாவையும் ஒரே குதூகலை படுத்துவான், அட்டகாசம் பண்ணுவான். அதுதான் இந்த காமிக்ஸோட மையக்கரு. இதை வச்சு தான் இந்த எபிசோடுகளை டெவலப் பண்ணிட்டு போகிறாங்க. இதை இது இவனோட சேட்டைகள் தான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால தான் இப்போ வரைக்கும் ஒரு இந்த தொடர் வந்து ரொம்பவே பிரபலமாகவும் குழந்தைகள் மத்தியில் ரொம்பவே விரும்பி பார்க்குற ஒரு தொடராகவும் இருக்குது. இதில் பல ஆபாச வார்த்தைகள் அந்த மாதிரிலாம் ஒரிஜினல் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் வருது. அதை என்ன பண்ணிட்டாங்க, நம்ம இந்தியாவில் வந்து டப் பண்ணும்போது அதெல்லாம் எடிட் பண்ணி மாற்றி டப் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஊருடைய அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்புடையதான விஷயங்களாக இல்லாததுனால அதெல்லாம் கொஞ்சம் ரீமாடுலேஷன் பண்ணி தான் நம்மளுடைய நாடுகளில் தடை செய்யப்பட்டு சென்சார் பண்ணப்பட்டு தான் ஒளிபரப்பாகிட்டுருக்கு. இதுதான் இந்த ஷின்சனுடைய வரலாறு. இன்னும் பல சிறப்பான
காமிக்ஸ் தொடர்கள் உருவாகிறதுக்கு காரணமாகவும் காமிக்ஸ் தொடர்களும் சிறப்பாக ஒளிபரப்பாகிட்டு தான் இருக்குது. அடுத்தடுத்த பதிவுகள் அதை பற்றிலாம் பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த தொடர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.